ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாங்க அபர்ணா மங்களேஸ்வரன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து மீனூஸ் கலெக்ஷனில் கிரேப் சாரீஸ் கலெக்ஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிரேப் சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோட ரேட் வந்து வெறும் 256 தான். ஸோ அதில் வந்து என்னென்ன பேட்டர்ன்ஸ் வந்து ஒவ்வொரு வீக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம எவ்ரி வீக் வந்து அந்த கிரேப் சாரியில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் நான் காட்டுவேன் நான். ஸோ இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வீடியோ வந்து நீங்கள் ஹோல்சேலாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், சிங்கிள் பீஸாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ரீசெல்லிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன்லேயே நாங்கள் ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுத்து ஃபோட்டோஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி ஆர்டர் எடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் எல்லா வீடியோஸ்லேயும் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு போடுறோம். நீங்கள் ஃபோட்டோஸை ஷேர் பண்ணி கஸ்டமர்கிட்ட ஆர்டர் எடுக்கணும். ஆனால் என்னுடைய ஆர்டர்ஸ்க்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது, நீங்கள் ப்ரீபெய்டு ஆர்டர்ஸ் தான் பண்ண முடியும். ஷிப்பிங் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா இன்சைட் தமிழ்நாடு 40 rupees, அதர் ஸ்டேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த லொக்கேஷன் அண்ட் த வெயிட்டு அது மாறும், சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா லாக்டவுனில் நிறைய பேருக்கு வீட்டில் இருந்து எப்படி சம்பாதிக்கிறதுங்கிற ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்குது. ஸோ அப்போ எல்லா லேடிஸுமே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ரீசெல்லிங்கில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ப்ராஃபிட்டை வந்துட்டு 80% குறைச்சிட்டேன். இப்போ ஒரு 10-20 தான் ஒரு பீஸ்க்கு நான் ப்ராஃபிட் வைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நான் குறைச்ச ப்ராஃபிட் வைக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா லேடிஸ் எல்லாமே வந்து நிறைய ப்ராஃபிட் வச்சு அவங்களால விற்க முடியும். ஸோ ஒரு சாரியிலேயே அவங்க வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 100-150 rupees, 200 rupees வரைக்கும் அவங்க வந்து லாபத்தை வந்து பார்த்துக்கலாம். ஸோ அப்போ அது வந்து அவங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டபுளாக இருக்கும். மெயினாக வந்து இந்த லாக்டவுனில் நீங்கள் ரீசெல்லிங் பண்ணுறதுக்கு மீனஸ் கலெக்ஷன்ஸில் நீங்கள் வந்து ஒரு ரீசெல்லராக ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஸோ அதை ரீசெல்லிங் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸ்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அட்டன் பண்ண முடியாது, பிகாஸ் நிறைய பேர் வந்து கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த டே எண்டுக்குள்ளே உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்குரிய லிங்க்கை கொடுத்துருவேன். ஸோ என்னுடைய ப்ராடக்ட்ஸோட ஃபோட்டோஸை நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு ஷேர் பண்ணி ஆர்டர் எடுக்கலாம். என்கிட்ட அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு மட்டும் அமௌண்ட் பே பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து நிறைய இன்றைக்கி என்னென்ன கலெக்ஷன்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சாம்பிள்ஸ் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இதை தவிர்த்து கிரேப் சாரீஸ் மாதிரி இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் நாங்கள் மெயினாக பண்ணிகிட்ருக்கோம். எல்லா கலெக்ஷன்ஸ்க்குமே நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக ரிவ்யூ போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த கிரேப் சாரீஸில் விதவிதமான பேட்டர்ன்ஸ் விதவிதமான நேம்ஸோடு இருக்குது. அது என்னென்ன பேட்டர்ன் என்னென்ன நேம்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் காமிக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து விஸ்வாசம் நயன்தாரா ஸ்டைலில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற கிரேப்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து செக்டு டைப்பில் வந்துடும். அந்த செக்டு டைப்பில் சாரீ ஃபுல்லாகவே ப்ரிண்ட் வந்துடும். இந்த சாரியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் சாரியுமே வந்து பயங்கர ஷைனிங்காக இருக்கும். இது வந்து பட்டர் கிரேப்பு. இந்த சாரியோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 600 மேலே வருது. ஏன்னா பியூர் பட்டர் கிரேப் அப்படிங்கிறனால சாரியோட ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் பீஸ் நல்லா தாராளமாக வந்துடும். பாருங்கள், இது வந்து ப்ளவுஸ் பீஸு. ஸோ ப்ளவுஸ் பீஸ் முடிஞ்சதும் இது வந்து பல்லு ஆஃப் த சாரீ. ஸோ பல்லு ஆஃப் த சாரியில் பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் வந்துடும், அழகாக நல்ல நல்ல பேட்டர்ன்ஸ் வந்துடும். அது போக கொடி மாதிரியான ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து பாடி ஆஃப் த சாரியில் வந்துடும். ஸோ இந்த பக்கம் காமிக்கிறேன். ஸோ இது வந்து பாடி ஆஃப் த சாரியில் கலர்ஃபுல் செக்குடு கொடி மாதிரி ப்ரிண்ட் வந்துடும். ஸோ இதோட மார்க்கெட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 600. ஸோ நாங்கள் வந்து வெறும் 256 rupees கொடுக்குறோம். ஒரு சாரி வாங்கினீங்கன்னா ஷிப்பிங் சார்ஜ் வந்து இன்சைட் தமிழ்நாடு 40 rupees. அதே மூணு சாரி வாங்கும்போது ஷிப்பிங் சார்ஜ் இன்சைட் தமிழ்நாடு 70 rupees. அதர் ஸ்டேட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் வந்துடும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸும் நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த கலெக்ஷன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் காமிக்கிற கலெக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பலூன் சாரீ அப்படின்னு சொல்லுவாங்க. பலூன் சாரீ அப்படின்னா சாரியோட பார்டரில் வந்து கொத்து கொத்தாக பலூன் இருக்கிற மாதிரி டிசைனு. ரொம்பவே வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட காமிக்கிற டிசைன்ஸ் எல்லாமே செலக்டிவாக என்கிட்ட இருக்கிற கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப அதிகபட்சமாக வாங்கின கலெக்ஷன்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக வந்து நிறைய கஸ்டமர்ஸ்க்கு பிடிச்ச டிசைன் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து அது நல்ல ஒரு மூவிங் இருக்கும். இது வந்து ப்ளவுஸ் பீஸ் ஆஃப் த சாரீ, எல்லாத்துக்குமே வித் ப்ளவுஸோடு தான் வந்துடும். ஸோ இது ப்ளவுஸ் பீஸ் ஆஃப் த சாரீ. இது பார்த்திங்கன்னா பல்லு ஆஃப் த சாரீ. பல்லு ஆஃப் த சாரீயில் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் பலூன் வந்திருக்கும். அதே மாதிரி பார்டர் ஆஃப் த சாரீ நான் காமிக்கிறேன். ஸோ இந்த பார்டர் ஆஃப் த சாரீயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கலர்ஃபுல் பலூன்ஸ், க்ரீன் வித் ரெட் பலூன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சாரியோட கலருக்கும் வந்து அழகாக கான்ட்ராஸ்ட் கலர்ஸில் பலூன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு சாரீக்கும் கலர் சாட் படி கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு டிசைனுக்கும் 5 colors வந்துடும். நீங்கள் என்னை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா என்னென்ன கலர்ஸ் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். சில டைம் வந்து கம்மியான நம்பர் ஆஃப் கலர்ஸ் தான் ஷேர் பண்ணுவேன், ஏன்னா வந்து அந்த பர்டிகுலர் கலர்ஸை வந்து நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. ஸோ என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்போதைக்கு அவைலபிளாக இருக்குங்கிறத நான் கிளியராக இமேஜில் ஷேர் பண்ணிடுவேன். ஆல்ரெடி வந்துட்டு நாங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுத்ததையும் உங்களுக்கு வந்து வீடியோவில் போட்டிருப்பேன், எவ்வளோ அழகாக ஃபோட்டோ ஷூட்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி அழகான ஃபோட்டோ ஷூட்ஸாக நீங்கள் கஸ்டமருக்கு ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும்.
அதே மாதிரி சாரியோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு என்னுடைய நேம் இல்லாமல் வாட்டர் மார்க் இல்லாமல் பிளெயின் வீடியோஸ் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அந்த பிளெயின் வீடியோஸை நீங்கள் கஸ்டமருக்கு ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து மீனஸ் கலெக்ஷன்ஸ்லேருந்து தான் நீங்கள் ஆர்டர் எடுக்கிறீங்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வராது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு செக்குடு பார்டர் வச்ச கிளி இருக்கிற சாரீ. ஸோ இது ஃபுல்லாக சாரியோட பாடி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கிளி பிரிண்ட்டு வந்திருக்கும், அழகாக பச்சை கிளியோட பிரிண்ட்டு வந்திருக்கும். ஸோ இதிலே வந்து ஒவ்வொரு சாரீக்கும் வந்து பார்த்திங்கன்னா கலர் சார்ட் படி 4 கலர்ஸ் வந்திருக்கும். பாருங்கள் சாரீ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பல்லு ஆஃப் த சாரீல இந்த மாதிரி பெரிய மயில் வந்திருக்கும். ப்ளவுஸ் பீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு பார்டரில் இருக்கிற கலர்லேயே ப்ளவுஸ் பீஸ் வந்திருக்கும், நல்லா செக்டு பார்டர் நல்லா அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்பவே ஷைனிங்காகவும் இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ வெயிலுக்கும் நீங்கள் கட்டிக்கலாம், குளிருக்கும் நீங்கள் கட்டிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பாடி ஆஃப் த சாரீல குட்டி குட்டியாக கிளி டிசைன் வந்திருக்கும். ஸோ ஒரு மரக்கோப்பில் கிளி நிற்கிற மாதிரி டிசைனு. ஸோ ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான பேட்டர்ன்ஸ் வந்திருக்கு. ஸோ அது இந்த சாரீ இந்த பேட்டர்ன் இப்போ நான் காமிக்க போகிற பேட்டர்ன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1.5 வருஷமாக இந்த பேட்டர்ன் வந்து பயங்கர ஃபேமஸாக போயிட்டுருக்கு. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு டிசைன்ஸ் வந்திருக்கு. எப்படின்னு வேறு வேறு கலர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டார்க் ஷேடு கலர்ஸு, இன்னொன்று வந்து லைட் ஷேடு கலர்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் காமிக்கிறது பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் கலர்ஸில் நிறையா பேட்டர்ன்ஸ் போட்டிருப்பாங்க, அதில் நான் ஒரு கலர் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில் இது வந்து மயில் சாரீ, ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இதில் பார்டர் என்ன கலர் இருக்கோ அதே கலரில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளவுஸ் பீஸ் வந்துடும், நல்லா அழகாக டாட் டாட்ஸாக வச்சு. அதே மாதிரி பல்லு ஆஃப் த சாரீயில் பார்த்திங்கன்னா பெரிய மயில் வந்துடும், நல்லா பெருசாக. எல்லா சாரியுமே பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட நான் இப்போ காமிக்கிற சாரீ எல்லாமே வந்து 256 ரூபா தான், வெறும் 256 ரூபா தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பெரிய மயில் வருதா இதில் கீழே, அதே மாதிரி பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகழகாக கலர்ஃபுல்லான மயில் வந்துடும். இது பாடி ஆஃப் த சாரீ. ஸோ ரொம்பவே அழகான பேட்டர்ன்ஸ் இதெல்லாமே. இதெல்லாம் ரொம்ப நல்லா ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கும். சாரீஸ் வந்து 250 ரூபாய்க்குன்னா நீங்கள் 100 ரூபா 200 ரூபா மார்ஜின் வச்சாலும் கூட வந்து வாங்கி கஸ்டமர் வாங்கிட்டு நல்லா தரமாக இருக்குன்னு உங்களுக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டிஜிட்டல் பிரிண்ட், கம்ப்யூட்டர் ஸ்டைல் பிரிண்ட் சாரீ. அதாவது கட்டடம் கட்டடமாக இருக்கிற மாதிரி பிரிண்ட் இருக்கும், ஃப்ளவர்ஸ் பேட்டர்ன்ஸும் அங்கங்கே வந்திருக்கும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் கலர் சாரீ தான். ஒவ்வொரு டிசைனுக்கும் பார்த்திங்கன்னா 4-5 கலர் இருக்கும். வந்து ஆஷ் கலர் சாரீ. ஸோ ஆஷ் கலரில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ப்ளவுஸ் பீஸில் வந்து குட்டி குட்டியான ஃப்ளவர் பிரிண்ட்ஸ் வந்திருக்கும். சாரீ வந்து பாருங்கள் எவ்வளோ நல்லா வலுவழுப்பாக நல்லா ஷைனிங்காக இருக்குன்னு, மடிப்பு வச்சாலும் நிற்கும், அதுதான் இந்த சாரியோட ஸ்பெஷாலிட்டி. அப்புறம் இது வந்து பல்லு ஆஃப் த சாரீ. ஸோ பல்லு ஆஃப் த சாரீயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சுற்றிலும் இந்த மாதிரி பிரிண்ட்டு அழகாக வந்திருக்கும். இந்த பார்டர் வந்து சுற்றிலும் வந்துடும். ஸோ அடுத்த டிசைன் காமிக்கிறேன். ஸோ இந்த டிசைன் வந்து எப்படி மயில் சாரீ வந்து எப்படி ஃபேமஸாக போணுச்சோ அதே மாதிரியே இந்த டிசைனும். இது வந்து குக்கு சாரீன்னு சொல்லுவாங்க. ஸோ சாரீ ஃபுல்லாக குட்டி குட்டி குக்குவாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இதில் செட் சாரீ ஆர்டர்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம், யூனிஃபார்ம் சாரீ செட் சாரீ ஆர்டர்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரே கலரில் உங்களுக்கு 50-60 பீஸ் கூட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து நீங்கள் அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க, அவைலபிளாக இருந்ததுன்னா உடனடியாக ஆர்டர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த சாரியை வந்து பார்த்திங்க அப்படின்னா 256 ரூபா தான் இதோட ரேட்டு. ஸோ இது வந்து பல்லு ஆஃப் த சாரீ. ப்ளவுஸ் பீஸும் பல்லுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பல்லு ஆஃப் த சாரீ ப்ளவுஸ் பீஸு, இது ப்ளவுஸ் பீஸு. பல்லு ப்ளவுஸ் பீஸு ரெண்டு ஒரே மாதிரி பேட்டர்ன் இதில் வந்திருக்கும். அதே மாதிரி பாடி ஆஃப் த சாரீ நான் காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல அழகான ஒரு வெந்தய கலர். ஸோ இந்த சாரீயில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக குக்கும் இருக்கும், பாக்ஸ் பாக்ஸாக வச்சுட்டு. பாடி ஆஃப் த பார்டர் ஆஃப் த சாரீயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய குக்கு இருக்கும், ரொம்ப அழகாக நல்லா ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்கிற மாதிரியான டிசைன் இது. ஸோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த டிசைன்ஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த சாரியோட ரேட்டு 256 தான். ஸோ இதோட ஷிப்பிங் சார்ஜ் வந்து இன்சைட் தமிழ்நாடு 40 ரூபீஸ் தான். ஸோ இப்போ காமிக்கிற பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வினை தாண்டி வருவாயா பேட்டர்ன். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் அங்கங்கே பேட்ச் பேட்சாக இருந்தாலே அந்த டிசைன் வந்து வினை தாண்டி வருவாயா பேட்டர்ன் தான். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா வெந்தய கலர் தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இதில் இருக்கிற ஃப்ளவர்ஸோட கலர்ஸ் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்குது, அதனால் நான் எந்த கலர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கோ அதை தான் தேர்ந்தெடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 256 தான். பாருங்கள் சாரீ வந்து எவ்வளோ தரமாக இருக்குன்னு. இந்த பாருங்கள் இது வந்து வினை தாண்டி வருவாயா பேட்டர்ன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் இருக்கா. ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமஸாக மூவ் ஆகிற டிசைன் இது. அதே மாதிரி இது வந்து பல்லு ஆஃப் த சாரீயில் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே உங்களுக்கு பெரிய பிரிண்ட்டு வந்துடும், பெரிய ஃப்ளவர்ஸ் வந்துடும், இந்த மாதிரி அழகாக இருக்கும்.
அதுக்கப்புறம் வந்து பிளவுஸ் பீஸ் ஆஃப் த சாரீ வந்து இந்த மாதிரி டாட் டாட்டாக வந்துடும். அதாவது அந்த மயில் சாரியில் டாட் டாட்டாக வந்துச்சுல்ல, அதே மாதிரி இதுலேயும் டாட் டாட்டாக வரும். ஸோ இதோட ரேட்டு 256 தான். அப்புறம் நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் கலரில் ஒரு மயில் சாரீ காமிச்சேன்ல, அதிலே திக்க கலர்ஸில் ரெண்டு சாரீ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஏன் இந்த ரெண்டு கலரை பர்டிகுலராக நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன்னா, இந்த ரெண்டு கலருமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமான அளவு ஆர்டர்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த கலர்ஸை ப்ரமோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஆர்டர்ஸ் கிடைக்கும். நிறைய பேர் விரும்பியே வாங்குறாங்க கலரை, இந்த கலரை கேட்டே வாங்குறாங்க. ஸோ இந்த கலரில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரிஜினலாக பார்த்துருங்க. ஸோ இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 256 தான். இது வந்து பிளவுஸ் பீஸ் ஆஃப் த சாரீ, எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ப்ளவுஸ் பீஸு பயங்கர பயங்கர சாஃப்டாக இருக்கும் சாரீ. அந்த அதாவது நீங்கள் ஒரு சாரீ வந்து பாலிஸ்டர் கலந்துருக்கானுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலன்னா, இப்படி பிடிச்சி நீங்கள் கசக்கும் போது நர நரன் இல்லாமல் பஞ்சு மாதிரி இருந்ததுன்னா அது நல்ல ஒரு மெட்டீரியல். அப்படி இல்லாமல் நர நரன் இருந்தது அப்படின்னா அது வந்து பாலிஸ்டர் கலந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டாகவே இருக்கும். நீங்கள் வந்து அதை க்ரஷ் பண்ணி பார்க்கும்போதே உங்களால் சாஃப்ட்னஸ் ஃபீல் பண்ண முடியும். இது வந்து பல்லு ஆஃப் த சாரீ. பல்லு ஆஃப் த சாரீயில் இந்த மாதிரி அழகாக பெரிய பெரிய மயில் வந்திருக்கும். அதே மாதிரி ப்ளவுஸ் பீஸ் ஆஃப் த சாரீயில் வந்து இப்படியாக கான்ட்ராஸ்ட் கலர் வந்திருக்கும். பாடி ஆஃப் த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இந்த மாதிரி சாரியோட பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி கீழே மட்டும் மயில் வந்திருக்கும். ரொம்ப அழகான சாரீ, ரேட்டு 256 தான். அதே மாதிரி இது உங்களுக்கு வந்து ரீசெல்லிங் பண்ணிக்கலாம், ஃபோட்டோஸ் கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ இதுதான் வந்து நான் இந்த செஷனில் வந்து காமிக்க போகிற லாஸ்ட்டு சாரீ. சூப்பர் ஹிட் கலர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய லேடிஸ்னாலே வந்து லேடிஸ்க்கு ராணி பிங்க் கலர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சதமான ஒரு விஷயம். ஸோ இந்த கலரை நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். அப்படியே லாஸ்ட்டாக இன்னொரு கலரும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ப்ளவுஸ் பீஸு, ரொம்ப அட்ராக்டிவான கலரு. ரேட்டு வந்து 256. இதோட பல்லு ஆஃப் த சாரீயில் இந்த மாதிரி பெரிய மயில் வந்துட்டு சின்ன மயில் வந்திருக்கும். அது ஒரு அழகான ஒரு பேட்டர்ன். அப்புறம் வந்து பாடி ஆஃப் த சாரீயில் வந்து இந்த மாதிரி அழகழகான மயில் வந்திருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். இன்னொரு கலரும் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கலரை பர்டிகுலராக நான் ஏன் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு டவுட்டு, அதாவது ஃபோட்டோஷூட்டில் வந்து பார்க்குறதுக்கு வந்து டிஸ்டம்பர் கலராக இருக்குது, ஆனால் ரிசீவ் பண்ணும்போது இது வேறு கலராக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, க்ரோம் லைட்டிங் யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கும்போது, டிஜிட்டல் கேமரா ஃபோட்டோ எடுக்கும்போது ஸோ அந்த மாதிரி கலர் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ அது பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து இந்த கேட்லாகில் நான் காமிக்கிறேன்ல, அதை விட வந்து பார்த்திங்கன்னா நேரில் ரிசீவ் பண்ணும்போது டார்க்காக இருக்குது. ஸோ அதனால் இதையும் வந்து வீடியோவில் ஓப்பன் பண்ணி காமிச்சிடலாம். கஸ்டமர் ரெக்வஸ்ட் பண்ணதுனால இதையும் வீடியோவில் ஓப்பன் பண்ணி காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோவில் வந்து லைட் கலராக டிஸ்டம்பர் கலராகவும் பார்டர் வந்து ரொம்ப டார்க்காகவும் இருக்குது, ஆனால் ரிசீவ் ஆகும்போது சாரீ வந்து இந்த மாதிரி நல்ல டார்க்காகவும் பார்டர் டார்க்காகவுமே இருக்குது, ரெண்டுமே டார்க்காக இருக்குது. ஸோ அது வந்து என்னென்னா நம்ம லைட்டிங் யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த மாதிரி வருது. ஸோ இந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா என்கிட்ட சொல்லிடுங்க. ஸோ அதுக்குரிய வீடியோ ப்ரூஃப்ஸை நம்ம சப்மிட் பண்ணிடுவோம் முன்னாடியே கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ சப்மிட் பண்ணிட்டால் டவுட்ஸ் இருக்காது. ஸோ அதனால தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். ரொம்ப வந்து ஆனால் இதுவும் ரொம்ப அழகான கலர் தான். மற்ற சாரீஸை விட இதுக்கு தான் ரொம்ப அதிகமான ஆர்டர்ஸு, அதிகமான டவுட்ஸும் இதுக்கு தான் வந்தது. ஸோ அதனால தான் இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபோட்டோஷூட்டில் வந்துட்டு பாடி கலர் வந்து லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் பாடி கலரும் இதில் டார்க்காக தான் வருது. ஓகேவா? எப்படினாலும் நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா 4 பேர் திரும்பி பார்க்குற அளவுக்கு அவ்வளோ லுக்காக இருக்கும். ஸோ இது வந்து ப்ளவுஸ் பீஸு. அப்புறம் வந்து இது பல்லு ஆஃப் த சாரீ, பல்லு ஆஃப் த சாரீ. ஓகேவா? இதோட ரேட்டு 256 தான். இப்போ நான் காமிச்ச எல்லா சாரீஸுமே ரேட்டு 256 தான். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸு. யூனிஃபார்ம் சாரீஸ், செட் சாரீஸ் நீங்கள் எடுத்துக்கலாம், கண்டினியூவஸாக நீங்கள் ஆர்டர் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மந்த்து வந்து இந்த டிசைன்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா திரும்ப கேப்பு விட்டுட்டு மறுபடியும் இதே டிசைன் கூட நாங்கள் ரீஸ்டாக் பண்ணுவோம். ஸோ அப்போ கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு மந்த்தும் புது புது டிசைன்ஸ் நாங்கள் போட்டுக்கிட்டே தான் இருப்போம். ஒவ்வொரு தடவையும் நான் வந்து புது புது கலெக்ஷன்ஸாக ஓப்பன் பண்ணி காமிச்சிக்கிட்டே தான் இருப்பேன் நான். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்தா அதுலேருந்து நீங்கள் ஆர்டர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற புது புது கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தம் 3 சேனல் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் தமிழா சேனல், இன்னொன்று வந்து மீனஸ் கலெக்ஷன், இன்னொன்று உமன் அவேர்னஸ். மீனஸ் கலெக்ஷனில் ஃபுல்லாக சாரீஸ் கலெக்ஷன் போடுவேன். நியூஸ் தமிழாவில் ரீசெல்லிங் ரிலேட்டடாக வீடியோஸ் போடுவேன். உமன்ஸ் அவேர்னஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது ரிலேட்டடாக வீடியோஸ் போடுவேன். ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ்னால் ஹேர் ஆயிலு, அதுக்கப்புறம் வந்து பாத் பவுடரு, ஃபேஸ் பேக்கு, இந்த மாதிரி ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ்லாம் நாங்கள் பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸை வந்து உமன்ஸ் அவேர்னஸில் போடுவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நான் வந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். என்னோடய சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் தொடர்ந்து வந்து நீங்களும் ரீசெல்லிங் பிஸ்னஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கலெக்ஷனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.